ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் டைம் வீடியோஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக நம்ம ஈஸியாக ஜஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து நம்ம இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இது வந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷிவுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. ஸோ இன்றைக்கி வந்து அதை செய்யலான்னு சொல்லிட்டு ஷிவுக்குட்டி ஸ்கூல் விட்டு வந்தோன்னே அவனுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து எக் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் ஸ்வீட் பிரெட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் 3 ஐட்டம்ஸ் மட்டும் வச்சு ஈஸியாக நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் படிக்கிறப்ப வந்து எங்கள் ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். எனக்கும் என் சிஸ்டருக்கும், நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இதுதான் வந்து அதிகமாக செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது இப்போ வந்து இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். நீங்களும் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் குட்டீஸ்க்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஓகே, இப்போ வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு அதே இப்போ நான் கலக்கிட்டுருக்கேன் பார்த்திங்களா, அதே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து முட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உடச்சி விட்றலாம். அதுக்கப்புறம் வந்து சுகர் கொஞ்சம் லைட்டாக போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது, திகட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு பிரெட்லேயே. இதுலேயே நம்ம கம்மியாக கொஞ்சம் ஓரளவுக்கு இனிப்பு போட்டோம் சாப்பிட்ற அளவுக்கு ஓகேங்கிறப்பற ஒரு 2 பிரெட்டு எக்ஸ்ட்ரா கூட சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு இதுவே வந்து போதுமானது தான். சுகரு கொஞ்சம் இருக்குது, அதை வச்சுருக்கேன். ஒரு வேளை சிவக்குட்டி வந்து இனிப்பு பத்தலைன்னு சொன்னான்னா அவனுக்கு அதை கொடுத்துக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அந்த சுகர் எல்லாமே வந்து கரைஞ்சி ஓரளவுக்கு ஸ்டேஜ் வரும். அப்படியே கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து இது வச்சுட்டேன், கடாய் வந்து வச்சுட்டேன், பேன் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் வந்து காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கோகனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பிரெட்டையும் வந்து வச்சுருங்க. பேன் வந்து மேக்ஸிமம் சிம்லேயே வச்சுருங்க. ஏன்னா நான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டேன். நீங்கள் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, 2 சைட்லேயும் பிரெட்டு வச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து கலக்கிச்சிருந்தீங்கள, அது வந்து இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பூனில் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்கள்கிட்ட வந்து கோகனட் ஆயில் இல்லை அப்படின்னீங்கன்னா பட்டர் இருந்தாலும் பட்டர் போட்டுக்கலாம். இல்லை கோகனட் ஆயில் வந்து எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்கனாலும் பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் வந்து ஒரு சும்மா ஓரளவுக்கு கொஞ்சம் சேர்த்துனீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம திருப்பி பின்னாடி திருப்பி போட்டுட்டு திருப்பி நம்ம ஆயில் சேர்த்துவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து டோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம மேலால் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலான்னு ஊற்றிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக சேர்த்துனீங்கன்னா போதும் ஆயில் வந்து. ஸோ இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இதில் தான் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவை மட்டும் கவர் பண்ணிவிட்டு கடைசியில் நான் சிம்மில் வைக்காமல் விட்டுட்டேன். அதனால் இப்போ வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ தான் திருப்பி போட்டதுனால தான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பின்னாடியும் அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம திருப்பி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த சைட்லேயும் அப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு வேளை ஒரு சைடில் தான் வேணும்னா நீங்கள் விட்டுருங்க. ஆனால் 2 சைட்லேயும் அப்ளை பண்ணால் தான் வந்து இந்த பிரெட்டு ஸ்நாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக வந்து நான் 2 சைட்லேயும் இந்த சைடில் அப்ளை பண்ணிக்கிறேன், 2 பிரெட்லேயுமே. இப்போ வந்து நான் 5 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ஃப்ளேம் வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் திருப்பி போடுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் முட்டை வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஸ்டேஜில் வந்து பின்னாடி வந்து வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே நின்றுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ லைட்டாக நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். இது வந்து நம்ம குட்டீஸ்க்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் எக்கு சாப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா பிரெட்டு எதுவும் சேர்த்திக்க மாட்டாங்க. ஒரு ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் நிறையா வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இது மாதிரி இதிலே வந்து பிரெட் ஆம்லேட் போட்டு தரலாம், சால்ட் பிரெட் ஆம்லேட் போட்டு தரலாம்.
இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஷூக்குட்டி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் மட்டும் கணக்கு இல்லை, நீங்கள் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து வெந்துருச்சு, ஏன்னா நான் சிம்மில் வச்சுருந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 2 பிரெட்டையும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரெட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாலாக கட் பண்ண போகிறோம். நாலாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக் ஸ்வீட் பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் நம்ம குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். லைஃப் டைம் வீடியோஸ் நீ வைத்ததுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.